ஜப்பான்ல ஏழே நாள்ல ஏகப்பட்ட இடம் சுத்தம் முடிஞ்சதுக்கு முக்கியமான ஒரே காரணம் புல்லட் ட்ரெயின் தாங்க. இதுதான் அங்க வந்து ஷின்கான்சன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து இப்போ டோக்கியோல இருந்து அகிட்டா போயிட்டு இருக்கேன். 700 கிலோமீட்டர்ஸ் 3.5 மணி நேரத்தில் கவர் பண்ணாங்க. மேக்ஸிமம் ஸ்பீட் 320 கிலோமீட்டர் வரைக்கும் அச்சீவ் ஆச்சு பெர் அவரில். ஆவரேஜ் ஸ்பீட் 200 கிலோமீட்டர்ஸ் போச்சு. இந்த ஒன் வே ரைடு இருக்குது பார்த்தீங்களா, டோக்கியோ டு அகிட்டா. இது வந்து அங்கே வந்து டைரெக்டாக டிக்கெட் எடுத்தால் ஒன் வே டிக்கெட் வந்து 18,000 யென், இந்தியன் ருபீஸில் 12,000 ரூபாய். ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆன்லைனில் ஜப்பான் ரயில் பாஸ் ஒன்று இருக்குங்க, 70 பாஸ், அது வந்து 18,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ அந்த 18,000 ரூபா பாஸில் 7 நாளில் ஆல்மோஸ்ட் பாதி ஜப்பான் வரைக்கும் கவர் பண்ணிட்டேங்க. ஸோ சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புல்லட் ட்ரெயினில். இங்கே பாருங்கள், இவர் தான் மகேந்திரன், நம்ம ஃப்ரெண்டு. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போயிருந்தோம். இதில் வேடிக்கை என்னென்னா, நமக்கு மட்டும்தான் ஜப்பான் ரயில் பாஸ் அப்ளிகேபிள். ஜப்பான்காரங்களுக்கு, லோக்கல்ஸ்க்கு, அவங்க போகணும்னா இந்த இண்டிவிஜுவல் டிக்கெட்ஸ் 18,000 யென் கொடுத்து தான் இந்த ட்ரெயினில் போயாகும். ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே வந்து டூரிஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்க ஜப்பான். ஸோ அங்கே பாருங்கள், தூரத்தில் இந்த ஐஸ் மவுண்டன்ஸ் தெரியுது. ஸோ நம்ம நார்த் ஜப்பான் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ சீரியஸாக அது ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புல்லட் ட்ரெயின் ரைடு. ஸோ அதனால தான் மக்கள் வந்து கம்ஃபர்ட்டுக்காகவும் ஸ்பீடுக்காகவும் இதை வந்து ரொம்ப கொடுத்துருப்பாங்க.